என்ன சார்? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, முதல்ல வண்டியை விற்கணும், இல்லைன்னா ரவிய ஒழிக்கணும். நான் சொல்றபடி செஞ்சுட்டேன். குட் லக்ஷ்மி, குட், கீப் இட் அப். என்ன மோங்க, அவர் கோச்சிட்டு ஆபீஸ் போயிருக்காரு. என்ன நடக்க போகுதோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாத்துக்கிட்டே இரு, மல்லிகை பூ வாங்கிட்டு வர போறான். உன்னை தாஜா பண்ண. என்ன தம்பி, பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? எதை எப்படி பாட்டி கண்டுபிடிச்ச? அதான்ப்பா, மாச கடைசியில எவனாவது 10 ரூபாய்க்கு பூ வாங்குவானா? இந்த மடைய வாங்கிருக்கேனே, உனக்கு அனுபவம் பேசுது, வரட்டா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மிமா, லக்ஷ்மி எங்க போயிட்டா?
நமக்கு வேட்டதான் சுத்திடுவோம். எதுக்கு இருக்கட்டும். என்னடி முறைக்கிற, இனிமே நான் தொட்டா கேளு, நீயே கைய கால புடிச்சு கெஞ்சினாலும் நான் உன தொட மாட்டேன். இது இந்த கட்டில் மேல சத்தியம். முதல்ல சபதம் போட வேண்டியது, திடீர்னு பாதி தூக்கத்துல எழுப்பி கெஞ்ச வேண்டியது, இதே வேலை. ஒழுங்கா தகராறு பண்ணாம ஒத்துழைச்ச உன்னை பீச்சு கூட்டு போவேன், சுண்டல் வாங்கி தருவேன். மெரினா பீச்சுக்குடி. பின்ன என்ன, மியாமி பீச்சுக்கா? என்ன ஆச்சு இவளுக்கு, காலையில இருந்து இப்படி முரண்டு பண்ற? என் டைமே சரியில்லை, நல்ல ஜோசியரா பார்த்து காட்டணும். இந்த சனியனுக்கு போய் 10 ரூபாய்க்கு மல்லிப்பு. சனியனே, கவிதை உன்னதாண்டி? என் பேரு லக்ஷ்மி. ஓஹோ, அப்படியா மிஸ்ஸஸ் லக்ஷ்மி சிவராமன்? எனக்கு ஃபுல் ஸ்லாக் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் இது எப்படிங்க வந்தது? நான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும் என்னதா மிஸ்டர் சிவராமன். ஏய், புருஷன் பேர சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா நாய? எனக்கு பிடிக்காத எவ்வளவோ சாரீஸ் நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்க, அதையெல்லாம் நான் இப்படி வீசலாமா? வீசி பாரு என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண? என்ன விஷயம்? போடி. தமிழ்நாட்டு பொம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்படிதான் ஓடுவீங்க பொட்டியை தூக்கிட்டு, அப்புறம் 10 நாள் கழிச்சு வந்து காலில் விழுந்து நீங்க தான் எனக்கு எல்லாம் பீங்க. என்னாச்சு இவளுக்கு? இருப்பா வரேன். இது யார் நடுவுல? ஹலோ, யாரையா பேசுறது? சிவராமா, நான் தான். நீங்களா சார்? ஏம்பா, பொண்டாட்டி அடக்கிறதுக்கு ஒரு உருப்படியான யோசனை சொல்லுப்பா. அதைத்தான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுங்க, ஐடியா வந்தா சொல்றேன். நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டேன், ஆனா உள்ளுக்குள்ள தப்பு பண்றோமோனு உறுத்தலா இருக்குங்க. முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். தனியா இருந்தா தான் அவருக்கு உன்னோட அருமை தெரியும். அப்படியா? பாத்துக்கிட்டே இரு, தானா உன்னை தேடி வரப்போறாரு. வருவாருல்ல? வர வைக்கிறேம்மா. இந்தாபா, நீ சொன்ன மாதிரியே வாங்கி வந்திருக்கேன், பூரி கிழங்கும் வடையும். தேங்க்யூ. என்ன சிவராமா, என்னாச்சு உனக்கு?
ஹோட்டல் சரக்கு தின்ற இன்னைக்கு சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். இந்த கதை தானே வேணாங்கிறது. உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கோச்சிட்டு போயிட்டா, இது எனக்கு தெரியாதா? எக்ளர் சார், என்ன சாப்பிடுறீங்க? அவல் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அவல் நல்லா மெல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. ஓஹோ, ஆஸ்பத்திரிக்கா? அழுதுக்குனே போனாங்களே. ஆஸ்பத்திரியில டாக்டர் ஊசி போடுவாங்களா அத நினைச்சாங்க, அழுதுக்குனே போயிட்டாங்க. இல்லையே, பெரிய பெட்டிய தூக்கிட்டுல போனாங்க. அது டாக்டர் ஊசி போட்டோம்னா நிறைய மருந்து கொடுப்பாங்க, எப்படி எடுத்துட்டு வருவாங்க? அதான் பொட்டி விட்டா ஒரே அடியா சுத்திரியே. அவமானப்படுறத விட அந்த